Kodaikanal Lake formed by Sir Vere, Hendry, Levinge, collector of Madurai district, family. Year 1862-67. This is our pencil sketch. Sir Vere, Hendry, Levinge, who formed the Kodaikanal Lake. In the stubia, but அவருடைய நினைவு தூணாக விளங்கக்கூடிய விளங்குது. இது இருப்பது கொடைக்கானல் நகராட்சி. நம்ம நகராட்சி அலுவலகம் இதன் பின்னால் இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலகத்தின் முன்பு இந்த ஏரியை கட்டமைத்து நிர்மாணித்த அந்த மதிப்புக்குரிய அந்த மாமனிதர் சார் வீரே ஹென்றி லெவெஞ்ச் அவருடைய நினைவு ஸ்தூபி. இந்த ஸ்தூபியிலிருந்து நம்ம கொடைக்கானல் ஏரியை காணலாம். இந்த அழகிய ஏரிய 1863 ஆண்டு நிர்மாணித்த சார் வீர ஹென்றி லெவெஞ்ச் அவருடைய இன்று 204வது பிறந்த நாள். அதனை நினைவு கூறும் வகையில் இதை சுற்றிலுமாக அலங்காரம் செய்யப்பட்ட அந்த நினைவு இந்த ஸ்தூபிக்கு தூணுக்கு லெவெஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளூர் மக்களால் இயற்கையை நேசிப்பவர்கள் கொடைக்கானல் நேசிப்பவர்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து ஒரு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் இன்ற இந்த ஸ்தூபியை வச்சு அவரை நினைவு கூறுறாங்க. மிக அற்புதமான இந்த கொடைக்கானல் லேக், இந்த லேக்காகப்பட்டது ஒரு மேன்மேட் லேக். இந்த இடத்துல முதல்ல லேக்கெல்லாம் கிடையாது 1800 காலங்களில். இது ஒரு மிகப்பெரிய சதுப்பு நிலமாக விளங்கியிருக்கு அப்படின்றத கடந்த ஒரு காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சதுப்பு நில பகுதியில் ஓடி வந்த மலைகளிலிருந்து வழிந்து வரக்கூடிய மூன்று சிற்றோடைகள், அந்த சிற்றோடைகளை ஒன்றிணைத்து அந்த பகுதியில் வேலையாட்களை கொண்டு பாதை அமைத்து சாலை அமைத்து அந்த பாலத்தை கூட நம்ம இங்கே இப்போ பார்க்கலாம். இந்த ஏரிக்கரை இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலம். இந்த பாலம்தான் இந்த ஏரிக்கு முக்கியமான ஒரு அங்கமாக விளங்குது. மேல்மலை, கீழ்மலை, நடுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைமலையில் நடுமலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஏரி மற்ற பிற 40க்கும் மேற்பட்ட மேல்மலை கிராமங்களை இணைக்கக்கூடிய இந்த பாலம். இந்த இடங்களில் மண் மூட்டைகளை அடுக்கி நீர்களை தேக்கி கிட்டத்தட்ட 64 ஹெக்டேர் பரப்பளவு, 9 கிலோமீட்டர் நீளமுமான, மேலும் 7 to 37 டெப்த்து ஆழம் கொண்ட இந்த ஏரியை வடிவமைச்ச அந்த மகா பெரியவர் சார் வீரே ஹென்றி லெவெஞ்ச், சற்றும் குறையாத முல்லை பெரியாரை வடிவமைத்த பெண்ணிக்கு கூட ஈடுக்கு இணையாக கொடை மக்களுக்கு அவர் நிர்மாணித்த இந்த ஏரி இந்த அவருடைய 204வது பிறந்த நாள் என்று நினைவு கூறும் வகையில் இந்த காணொலி வெளியிடுறோம். சார் வீரே ஹென்றி லெவெஞ்ச் என்பவர் ஒரு பிரிட்டிஷார். அவர் 1860களில் மதுரை மாவட்ட ஆட்சியராக விளங்கியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் கொடைக்கானலுக்கு ஒரு ஈர்ப்பு பகுதியாக கண்டறியப்பட்ட பகுதியாக வந்த பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியை ஏரியை உருமாற்றலாம், வடிவமைக்கலாம் என்ற எண்ணத்தில் மற்ற பிரமுகர்களோடு சேர்ந்து வில்பட்டி பஞ்சாயத்து மக்களுக்கு சொந்தமான இந்த இருமக்குள்ளி அசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை மேம்படுத்தி இன்று வேர்ல்டு பெஸ்ட் ஜியாகிரபிக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய பகுதியாக விளங்கக்கூடிய இந்த நட்சத்திர வடிவ ஏரிய வடிவமைச்சிருக்காரு. இன்றுமே காலங்கள் ஓடினாலும் 200 ஆண்டுகள் கழிந்தாலும் மென்மேலும் இந்த ஏரி புது பொலிவு பெற்று வருகிறது. மேலும் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய மீன்கள் மீன்வளத்துறைக்கு சொந்தமாகவும் கொடைக்கானலுக்கு நகராட்சிக்கு சொந்தமான ஏரியாக நிலப்பரப்பாகவும் இதில் உள்ள தண்ணீராகப்பட்டது பெரிய பழனி வாழ் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் ஏற்கனவே சாசனங்கள் உள்ளன. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதகு பகுதி, அந்த மதகு பகுதியிலிருந்து வெளியேறும் நீர் சில்வர் கேஸ்கெட் வழியாக பேத்துப்பாறை வழியாக வழிந்து சென்று பழனி மக்களுக்கு பாலாறில் ஒன்று சேரும் வகையில் இது இருக்குது.
இந்த அதி அற்புதமான இந்த ஏரி காலத்தால் அழியாத ஒரு நல்ல ஒரு செயல் திட்டமாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே வடிவமைக்கப்பட்டது. இதில் இந்த படகு சவாரி செய்து மகிழ்வதே மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அமையும். கொடைக்கானல் லேக் அப்படி என்றாலே உலகில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த பகுதியை வடிவமைத்து கொடுத்த சார் வீரே ஹென்றி லெவிஞ்ச் என்றும் போற்றுதலுக்கு உரியவர். இப்போது இந்த பகுதி நகராட்சி அலுவலகம் முன்பு சில்ட்ரன்ஸ் பார்க்காக விளங்குகிறது. இதில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எப்போதும் வந்து இங்கு மகிழ்வதை எப்போதுமே காண முடியும். ஏரி காட்சியும் மிக சிறப்பாக இருக்கும். மேலும் இங்கு விளையாடக்கூடிய வகையில் விளையாட்டுத் திறர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதனை லெவிஞ்ச் பாயிண்ட் என்று பொதுவாக அழைப்போம், ஆனால் இது சில்ட்ரன்ஸ் பார்க் என்று அழைக்கப்படுகிறது. இந்த லெவிஞ்ச் பாயிண்ட் அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய இந்த லெவிஞ்ச் பாயிண்ட் ஏரியை நிர்மாணித்த சர் வீரே ஹென்றி லெவிஞ்ச் அவர்களை காலம் இருக்கும் வரை நினைவு கூறும் என்பதே உண்மை. ஆகவே நண்பர்களே, எங்கு வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்று சொல்வது முக்கியமில்லை. எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாலுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு முழு அர்த்தத்தை தேடி செல்ல வேண்டியது ஒரு மனித குலத்தின், மனித இனத்தின் ஒரு தேடுதலாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் நமக்கு இந்த தேரியை வடிவமைத்து கொடுத்த சர் வீரே ஹென்றி லெவிஞ்ச் அவர்களை அனைவரும் நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.